30 புனித யோவான் கிளிமாக்ஸ். சிரியா நாட்டில் வாழ்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் கிபி 525 ஆண்டு பிறந்தார் யோவான் கிளிமாக்ஸ். அறிவு கூர்மையிலும் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் 16 வயதில் சீனாய் மலையில் இருந்த துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார். சுமார் 20 ஆண்டுகள் மலையடிவாரத்தில் கடும் தவம் புரிந்த யோவான் கிளிமாக்ஸ் புனிதர்கள் மற்றும் திருத்தந்தையர்களின் வரலாறுகளை வாசித்து புதிய அனுபவம் பெற்றார். ஜபத்திலும் இறைஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவரை இவரது மடத்துறவிகள் தலைவராக தேர்ந்தெடுக்க 4 ஆண்டுகள் மடத்தலைவராக பணிகளை செய்தார். தனது வல்லமை மிகுந்த ஜபத்தினால் மக்களுக்கு நலன்களை பெற்றுத்தந்த கிளிமாக்ஸ் திருத்தந்தை பெரிய கிரகோரியாருக்காக அன்றாடம் ஜபம் செய்தார். பேச்சு மற்றும் எழுத்தாற்றலில் சிறந்து விளங்கிய இவர் உலக புகழ் பெற்ற விண்ணக ஏணி என்ற நூலினை எழுதி ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். தனது இறுதி நாட்களில் மலையடிவாரத்தில் தனிமையில் வாழ்ந்து மக்களுக்காக ஜபித்த யோவான் கிளிமாக்ஸ் கிபி 605 விண்ணகமடைந்தார். ஜபம், தவம் மற்றும் ஒருத்தல் முயற்சிகளை விட அன்பே மேலானது என்று அறிவித்து ஆண்டவரின் பணி செய்த யோவான் கிளிமாக்ஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித யோவான் கிளிமாக்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம்.